ஸோ ஹாய் கைஸ், நான் உங்கள் நிதிலன் தண்டபாணி. சின்னைக்கு திருமந்திரம் பார்க்க போகிறோம். முதல் தந்திரத்திலிருந்து நல்குறவு அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த ஒரு தலைப்புக்கு கீழே, அக்கினிக்காரியம் அப்படின்னு சொல்லக்கூடிய இன்னொரு தலைப்புக்கு கீழே ஏறத்தாழ ஒரு 15 பாட்டு இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறோம். நிறைய சுவாரஸ்யமான தகவல்கள் உண்டு. அதாவது வேள்வி வளர்த்தல் அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த ஒரு விஷயம் இருக்குது பார்த்தீங்களா. அந்தனர் அந்தனர்னால் யார், வேள்வி வளர்ப்பது அப்படின்னு சொன்னால் என்ன அப்படின்னு சொல்லக்கூடியதெல்லாம், அதெல்லாமே இன்றைக்கி என்ன அப்படிங்கிறத வந்து இன்றைக்கி நம்ம வீடியோவில் பார்த்துடலாம். இந்த பாடல்கள் எல்லாத்தையும் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன். ஸோ அந்த பாடல் எடுத்து அந்த வெப் லிங்க்கையும் கொடுத்துருக்கேன். ஸோ தேவைப்படக்கூடியவர்கள் தாராளமாக எடுத்து பயன்படுத்தி கொள்ளலாம். ரைட், சரி. ஸோ முதல் பாட்டு 209வது பாட்டு. புடவை கிழிந்தது போயிற்று வாழ்க்கை, அடைபட்டார்களும் அன்பிலர் ஆயினர். கொடையில்லை கோளில்லை கொண்டாட்டம் இல்லை, நடையில்லை நாட்டில் இயங்குகின்றார்கே. அதாவது புடவை கிழிந்து நல்ல உடுந்திருந்த துணியெல்லாம் கிழிஞ்சி போச்சு, வாழ்க்கையும் அப்படி வீணாக போச்சு. அப்படியே அடையப்பட்டார்களும் அன்பிலர் ஆயினர். ரொம்ப விரும்பி வேண்டி சேர்த்தி வச்சிருந்தவங்க கூட இன்றைக்கி அன்பு காட்டக்கூடிய ஆட்களாக இன்றைக்கி இல்லை. கொடை இல்லை, கொடுப்பதற்கு ஒன்றும் இல்லை. கோள் இல்லை நமக்கு கொடுப்பதற்கு, அப்போ நம்ம போய் வாங்குறதுக்கும் ஆள் இல்லை. கொண்டாட்டம் இல்லை, வாழ்க்கையை ரொம்ப சந்தோஷமாக எதிர்கொண்ட அந்த ஒரு நிலைமையும் இன்றைக்கி இல்லை. நடை இல்லை நாட்டில் இயங்குகின்றார்கே. ஸோ பெருமை அப்படி கம்பீரமாக நடந்த நடையெல்லாம் போச்சு. எப்போது இந்த நல்குறவு அப்படின்னு சொன்னால் வறுமைன்னு அர்த்தம். வறுமை வந்தது அப்படின்னு சொன்னால், இல்லை வறுமையில் இருக்கக்கூடியவர்களுக்கு இப்படிப்பட்ட எதுவுமே இல்லை அப்படிங்கிற ஒரு நிலையில் தான் அவன் வந்து இருப்பான். அதனால் அந்த வறுமை நார்மலாகவே வறுமையில் இருக்கிறவங்களும் உண்டு, இல்லை வறுமை நமக்கு வருவதும் உண்டு. அதனால் அது மேலெல்லாம் பெரிய ஒரு ஈடுபாடு வச்சுக்கிட்டு இருக்காத அப்படின்னு சொல்கிறதுக்குண்டான ஒரு விஷயம். பொய்க்குழி தூர்ப்பான் புலரி புலருதென்று, அக்குழி தூர்க்கும் அரும்பண்டம் தேடுவீர். எக்குழி தூர்த்தும் இறைவனை ஏத்துமின், அக்குழி தூரும் அழுக்கற்ற போதே. அதாவது பொய்க்குழி அப்படின்னு சொன்னால் நம்மளுடைய வயிற்ற தான் சொல்கிறாங்க. பொய்க்குழி தூர்ப்பான் புலரி புலருதென்று, புலரின சூரியன் அர்த்தம். ஒவ்வொரு தடவை டெய்லியும் காலையில் சூரியன் உதிச்சிக்கிட்டே இருக்குது, அப்போது நமக்கு வந்து பசி எடுத்துருமோ இல்லையா. ஸோ அதனால் சோத்துக்கு தேடி தேடி அக்குழி தூர்ப்பான் அரும்பண்டம் தேடுவீர். ஸோ அந்த சாப்பாட்டுக்காக நம்மளுக்கு காசு பணம் சேர்த்துறதுக்கு நம்ம டெய்லியும் காலையில் எழுந்திரிச்சு ஓடுறோம் இல்லையா. ஸோ தினசரி பொழப்ப சொல்கிறார், இப்படி போடிக்கிட்டே இருப்பாங்க. எக்குழி தூர்க்கும் இறைவனை ஏற்று, நீ என்ன வேணாலும் பண்ணு, நீ வயிற்றுக்கு சோத்தை போட்டுக்கோ, என்ன வேணாலும் பண்ணு. அப்படி பண்ணினாலும் கூட அந்த சாமியை பற்றின அந்த நினப்பை வந்து மனசில் எப்பவுமே வச்சுக்கிட்டே இரு. அக்குழி தூரும் அழுக்கற்ற போதே, அதுதான் உன்னுடைய அந்த அழுக்குகள் எல்லாம் நீக்கி அந்த ஒரு ஒரு இது என்ன சொல்கிறது, பொய்க்குழின்னு இருக்குது பார்த்தியா, அது நிரந்தரமாக நிறையிறதுக்கு அந்த இறை தன்மை இறை நாட்டம் அப்படிங்கிறது ஒன்று தான் உனக்கு உதவி செய்யும். நீ தினசரி காலையில் எழுந்திரிச்சு ஓடுற இதெல்லாம் நிலையில்லாததுன்னு பார்த்துட்டோம், பட் பரவாயில்ல ஓடு. ஆனாலும் அந்த நேரத்துலேயும் அந்த இறை நினைப்பு அப்படிங்கிறது உனக்கு எப்பவுமே இருந்துக்கிட்டே இருக்கட்டும் அப்படிங்கிறார். அடுத்த பாட்டு. கற்குழி தூர கனகமும் தேடுவர், அக்குழி தூர்க்கை யாவர்க்கும் அறியது. அக்குழி தூர்க்கை அறிவை அறிந்தபின் அக்குழி தூரும் அழுக்கற்றவர். கற்குழி அப்படிங்கிறது மறுபடியும் அது பெரிய ஒரு கல்லுக்குழிங்க. கல்லுக்குழி அப்படிங்கிறது ரொம்ப ஆழமாக இருக்கும். அதில் போய் நம்ம ஏதாவது பொண்ணை போட்டுகிட்டே இருந்தோன்னா சேர் அது நிரம்புமா என்னைக்காது. அதுபோல் உன் வயிற்று பசிக்காக நீ ஓடிக்கிட்டே இருக்கே அப்படின்னு சொன்னால் அது முடிவில் நீ ஆயுசு பூரா சாப்பிட்டுக்கிட்டே தான் இருக்கணும். நமக்கு சோறு நிற்கவே நிற்காது. அந்த போல் அது பெரிய ஒரு கல்லுக்குழி போல் அங்கே நீ போட்டு என்றைக்காவது ஒரு நாள் நிரம்பும் போதும் அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த எண்ணம் வரும் அப்படின்னு நினச்சேன்னா நடக்கவே நடக்காது. அக்குழி தூர்க்கும் அறிவை அறிந்த, தூர்க்குதல் அப்படின்னு சொன்னால் நிரப்புதல்னு அர்த்தம். அப்போது அந்த குழியை நிரப்புறதுக்குண்டான வழியை தெரிஞ்சுக்கிட்டதற்கு பிறகு அக்குழி தூரும் அழுக்கற்றவாறு, உங்ககிட்ட இருக்கக்கூடிய அந்த வினையான அழுக்கெல்லாம் நீங்கச்சு அப்படின்னு சொன்னால் அந்த குழி தானாகவே நிரம்பி போயிடும். ஸோ அதற்காக நீ வந்து மெனக்கெடணும், அதுக்கு தான் உன்னுடைய வாழ்க்கையை முன்னேற்றி கொண்டு போய்க்கணும் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறார். அடுத்த பாட்டு. தொடர்ந்தெழும் சுற்றமும் வினையினை தீய, கடந்து ஓர் ஆவி கழிவதன் முன்னே, உடந்து ஒரு காலத்து உணர்விளக்கு ஏற்றி தொடர்ந்து நின்று அவ்வழி தூர்க்கலும் ஆமை. அதாவது பிறந்து இறந்து பிறந்து இருந்து நம்மளை சுற்றி அந்த சொந்த பந்தம் அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த சுற்றம் நம்ம பார்த்து நம்ம கூட எப்பவுமே இருந்துக்கிட்டே இருக்காங்க இல்லையா. அது வந்து வினையினும் தீய, நம்ம செய்யக்கூடிய எந்தெந்த கர்மம்னு இருக்குது பார்த்தீங்களா, வினை அதை விட கொடியதான். ஏன்னா அந்த பந்தபாசத்துலேருந்து நம்மளால் விடுபட்டு வெளியே வரவே முடியாது. நீ செய்யக்கூடிய வினையை விட நீ இந்த பந்தபாசங்களோடு இருக்கப்பார், அது ரொம்ப மோசமான ஒரு விஷயம் அப்படிங்கிறாரு. கடந்தது ஒரு ஆவி கவிழ்ந்ததன் முன்னே, இன்றைக்கி உயிரோடு இருக்கேல்ல, இந்த உயிர் உன்னை விட்டு போகிறதுக்கு முன்னாடியே உணர்ந்த ஒரு காலத்து உணர்விளக்கேற்றி சாமி வந்து எனக்குள்ள தான் இருக்குது அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கிட்டு அந்த இறைவனை தெரிஞ்சு உனக்குள்ளே தெரிஞ்சுக்கிறதுக்குண்டான அந்த உணர்வான விளக்கனை வந்து எரிய வைக்கணும். தொடர்ந்து நின்று அவ்வழி தூக்கலும் ஆமை. ஸோ அப்படி செஞ்சேன்னா மட்டும்தான் உன்னுடைய வினைகள் எல்லாம் அகண்டு நீ வந்து புண்ணிய பாதையில் போக முடியும். அது விட்டு போட்டு இந்த உலக வாழ்க்கையிலையும் இந்த பந்தங்களுக்குள்ளாக நீ ஈடுபட்டு கிடந்த அப்படின்னு சொன்னால் உன்னால் என்றைக்குமே தப்பிச்சு போகவே முடியாது அப்படிங்கிறார். அறுத்தன அறுத்தன ஆயினும் ஆனினம் மேவி,
அறுத்தனர் ஐவரும் எண்ணிலி துன்பம், ஒருத்தன வல்வினை ஒன்றும் ஒன்றல்ல வாழ்வை வெறுத்தனன் ஈசனை வேண்டி நின்றானே. அதாவது என்னதான் வந்து நமக்கு விஷயங்கள் தெரிஞ்சிருந்தாலும் கூட, இது சரி இது தவறு அப்படிங்கிறத நமக்கு தெரிஞ்சிருந்தாலும் கூட, அது மேலே ஒரு பற்ற விடாமல், அதாவது அந்தந்த இதெல்லாம் நிலை இல்லாதது அப்படின்னு தெரிஞ்சுக்கிட்டு இறைவன் மேலே பற்று வைக்காமல் இந்த உலகத்து சார்ந்த விஷயங்களையே நம்ம கூட ஒரு பற்றாக வச்சுட்டு இருக்கிறதுக்கு இந்த ஐம்புலன்களே எல்லா வேலையும் செய்யும். அதுக்கு நீ செவி சாய்ச்சிட்டு அது பின்னாடி போய்கிட்டே இருந்தேன் அப்படின்னு வச்சுக்குவேன், உன்னுடைய வினை உன்னை விட்டு போகவே போகாது. ஸோ வினை அறுப்பதற்குண்டான ஒரே வழி அந்த இறைவனை நாடி நிற்பது ஒன்று மட்டுமே, அதை தவிர்த்து வேறு உனக்கு வேறு எந்த வழியும் கிடையாது. ஸோ இந்த ஐம்புலன்களையும் இதில் இருக்கக்கூடிய அந்த சுக துக்கங்களையும் நாடி போய்கிட்டே இருந்த அப்படின்னு சொன்னால், நீ என்னதான் அறிவிருந்தவனா, நீ என்னதான் எல்லாம் தெரிஞ்சவனாக இருந்தாலும் உன்னால் அதிலிருந்து விடுபட்டு வெளியே வரவே முடியாது அப்படிங்கிறாங்க. அடுத்து இதோட அந்த நல்குறவு அப்படின்னு சொல்லக்கூடியதற்குண்டான பாடல், அந்த தலைப்பிற்கு கீழே இருக்கக்கூடிய அஞ்சு பாடல் முடியுது. அடுத்தது அக்கினி காரியம், அதாவது வேள்வி வளர்த்தல் இல்லாட்டி வேள்வி தீ ஓம்புதல் அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த ஒரு செய்தி. இந்த இடத்துல இந்த வேள்வி அப்படின்னு சொல்லக்கூடியது ஃபிசிக்கலாக நம்ம வீட்டில் அந்த யாகம் வளர்க்குறது இல்லை கோயில்கள்லையோ அங்கே யாகம் வளர்க்குறதில்ல, அது கிடையாது. இங்கே யாக வேள்வியாக சொல்லக்கூடியது நம்மளுடைய உடலும், அந்த வேள்வி தீயாக சொல்லக்கூடியது நம்மளுடைய அந்த உயிராகட்டும் இல்லை ஆன்மாவாகட்டும் அந்த இறைவனை நாடி செல்லக்கூடிய அந்த ஒரு அறிவாகட்டும், அதைத்தான் வந்து இந்த இடத்துல சொல்லியிருக்காங்க. அந்தனர் அப்படின்னு சொல்லக்கூடியவர் யாரொருவர் இந்த மாதிரி தன்னுடைய உடலையே வந்து யாக வேள்வியாக்கி அந்த இருக்கக்கூடிய அந்த ஆன்ம ஞானம் அப்படின்னு சொல்லக்கூடிய அக்னியை வளர்க்கிறார்களோ அவர்களே அந்தனர்களாக சொல்லப்படக்கூடியது. நல்லா புரிஞ்சுக்கணும் சரிங்களா. இது ஃபிசிக்கலாக எதுவும் கிடையாது, ப்ராக்டிக்கலாக சொல்லப்போனால் இந்த சாமியாராக போகக்கூடியவங்க தான் அந்தணர்கள், அவர்கள் செய்யக்கூடிய அந்த காரியம் தான் வந்து இந்த வேள்வி அப்படின்னு சொல்லக்கூடியது, யாக வேள்வி அப்படின்னு சொல்லக்கூடியது. சரி, 214வது பாட்டு. வசையில் விழுப்பொருள் வானும் நிலனும் திசையும் திசைபெறு தேவர் குழாமும் விசையும் பெருகிய வேதம் முதலாம் அசைவியலா அந்தனர் ஆகுதி வேட்கில. அதாவது கொஞ்சம் கூட அப்பொழுக்கே இல்லை, ஒரே பொட்டு கூட கலங்கம் இல்லாத அளவுக்கு தூய்மையாக இருக்கக்கூடிய தேவரும் மேலே இருக்கக்கூடிய வானவரும் பூ உலகத்தாரும் அஷ்ட திக்கு எட்டு திக்குகள் இருக்கக்கூடியவர்களும் வேதமெல்லாம் புகழ்ந்து பாடக்கூடியதும் வேதமும் இதெல்லாம் எவ்வளவு சிறப்பு வாய்ந்தது, அதைவிட சிறப்பு வாய்ந்ததான் இந்த அந்தனருடைய அந்த யாக வேள்வி அப்படின்னு சொல்லக்கூடியது. ஸோ அவர் ஒருத்தர் வந்து எல்லாத்தையும் வேண்டாம் அப்படின்னு புறந்தள்ளி இறைவனே நாட்டம் அப்படின்னு போய் அந்த தூய மனதோடு அமர்ந்து தவம் செய்கிறார் பாருங்க, அவருக்கு அவரை காட்டிலும் இது எல்லாம் வந்து அந்த இது சிறப்பு குறைவு தானா, இது எல்லாத்த காட்டிலும் அதுபோல் இருக்கக்கூடியவனுடைய சிறப்பு தான் அதிகமாக. எவ்வளோ தூரம் அந்த தவம் செய்யக்கூடியவர் வந்து திருமூலர் உயர்த்தி வச்சு பேசுகிறார் பாருங்க. அடுத்த பாட்டு, ஆகுதி வேட்கும் அருமறை அந்தனர் போகதி நாடி புறம் கொடுத்து உண்ணுவர் தாம் விதி வேண்டி தலைபடும் மெய்நெறி தாம் அறிவாலே தலைபட்டவாறு. அதாவது இந்த மாதிரி அந்த உடலுக்குள்ளே வந்து யாக வேள்வியை வளர்த்துறது தான் தவம் செய்வதை வந்து ஒரு ஒரு முன்னமான ஒரு விஷயமாக கொண்டவர் தனக்கு, அதாவது போகதி நாடி புறம் கொடுத்துன்னு வர அவங்களுக்கு தெரியும் புண்ணியத்தை சேர்த்துனா தான் நமக்கு வந்து போகிறதுக்குண்டான கதி நல்லபடியாக இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு பிறருக்கு கொடுத்து மீதம் இருக்கிறத மட்டும்தான் தான் உண்ணுவாராம். போகதி நாடி போகிறதுக்குண்டான கதி நாடி புறம் கொடுத்து உண்ணுவர், அடுத்தவங்களுக்கு கொடுத்து தான் இவங்க திருப்பி சாப்பிடுவாங்க. தாம் விதி வேண்டி தலைபடும் மெய்நெறி, அவனுடைய விதியை அவன் தான் முடிவு பண்ணிக்கணும். அப்போ என்ன விதிங்கிறது அவங்களுக்கு தெரியும், இந்த உலக வாழ்க்கையோடு இருந்தால் எதுவும் செட் ஆகாது அப்படிங்கிறது அவங்களுக்கு தெரியும். அப்போ எது சரி, இறைநாட்டத்தோடு ஒரு மனோநிலையோடு உட்கார்றது அப்படிங்கிறதான் சரி, அது அவங்களுக்கு தெரியும். தாம் அறிவாலே தலைப்பட்டவர், இதெல்லாம் அவங்களுக்கு தெரிஞ்சதுனால யாரையோ எதையோ நாடி வந்து போகணும்னு அவசியம் இல்லை, தாம் விதியை தானே ஒரு நிர்ணயிச்சுக்கிட்டு அதன்படி அவர்கள் சென்று கொண்டிருப்பார்கள் அப்படிங்கிறது. அடுத்து அணை துணை அந்தனர் அங்கியுள் அங்கி அணை துணை வைத்ததன் உட்பொருள் ஆன இணை துணை யாமத்து இயங்கும் பொழுது துணை அணை ஆயது ஓர் தூய நெறியாமை. இது வந்து மனையாளோட கூடி இருந்து செய்யக்கூடிய அந்த ஒரு செய்கை, அதாவது அப்படின்னு சொல்லுவாங்க நேர்படையாக பார்க்கும்பொழுது அந்த மாதிரி தான் இருக்கும். அணை துணை துணை வந்து அணை துணை அப்படின்னு சொல்லக்கூடியது சரிங்களா. அந்தனர் அங்கியுள்ள அங்கி, ஸோ எப்படி அந்த தனக்குள்ளே வந்து தன்னோட சேர்ந்து இருந்து அப்படி அணைச்சிக்கிறது அப்படிங்கிற மாதிரி அதெல்லாம் கிடையாது. உடலுக்குள்ளே இருக்கக்கூடிய சிவமும் சக்தியும் அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த சக்திகளை தன்னகத்தே தனக்குள்ளே தான் இருக்குது, அதை நீ சேர்த்து வச்சுக்கணும். இடகளை பெங்கலை அப்படின்னு சொல்லக்கூடிய அதை நீ சேர்த்து வச்சே அப்படின்னு சொன்னால் உனக்குள்ளே இருக்கக்கூடிய ஈசனை
அணை துணை வைத்ததன் உட்பொருளான உனக்கு உள்ள என்ன இருக்கு, இறைவன் உள்ள இருக்காங்கிறத தெரிஞ்சுக்கிட்டு அந்த உள்ளே இருக்கக்கூடிய அந்த சிவம் அந்த சக்தி அப்படின்னு சொல்லக்கூடிய இரண்டையும் நீ அணைச்சு சேர்த்து வச்சுக்கிட்டே அப்படின்னு சொன்னால் இணை துணை யாமத்து இயங்கும் பொழுது சரியான கால நேரம் யாமம் அப்படின்னு சொன்னால் அந்த சூரிய அஸ்தமனமும் உதிப்புக்கும் அந்த நடுவில் இருக்கக்கூடிய அந்த ஒரு நேரம், அந்த நேரத்தில் தான் சாமி கும்பிடணும் அப்படிங்கிறாங்க. அதனால தான் அதை வந்து தினப்பிரதோஷம் அப்படின்னு சொல்லுவாங்க. சூரிய உதயத்திற்கு 20 நிமிஷம் முன், 20 நிமிஷம் பின், ஸோ 40 நிமிஷம். சூரிய அஸ்தமனத்திற்கு 20 நிமிஷம் முன், 20 நிமிஷம் பின், அங்கே ஒரு 40 நிமிஷம். ஸோ இந்த காலை 40, இரவு சாயங்காலம் 40, இதற்கு பேர் அந்தி சந்தி வேலை இல்லாட்டி தினப்பிரதோஷம் அப்படிங்கிறாங்க. இந்த நேரத்தில் நீங்கள் அந்த தபோ நிலையில் இருந்து ஒழுகும் பொழுது உங்களுடைய அந்த ஆன்ம முன்னேற்றம் அப்படிங்கிறது அதிகமாகும். இந்த நேர காலம் தெரிந்து உங்களுக்குள்ளே இருக்கக்கூடிய அந்த இரண்டு சக்திகளையும் ஒன்று சேர்த்து வைக்கக்கூடியவர் துணையணை ஆயது ஓர் தூய நெறியாமை, அதுதான் சரியான ஒரு வழி, வேறு எந்த வழியும் கிடையாது அப்படிங்கிற இப்போ தெரிஞ்சிருச்சாரு. சாமி எந்த நேரத்தில் கும்பிடணும் அப்படிங்கிறத சொல்கிறார் அப்படின்னு சொல்லிட்டு சரி. அடுத்தது, போதிரண்டோதி புரிந்தருள் செய்துட்டு மாதிரண்டாகி மகிழ்ந்துடனே நிற்கும். ஸோ அந்த நமக்குள்ளே தான் எல்லாமே இருக்குது அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கிட்டு அதை அணைச்சி அந்த ஒரு தவோ நிலையில் ஸோ இருக்கக்கூடிய அந்த இறைகளை பெண்களை அப்படிங்கிறத வந்து ஒன்று சேர்த்து அந்த சுழுமுனையை வந்து ஆக்டிவேட் பண்ண தெரிஞ்சவங்க எந்த பிரச்சனையும் இல்லாமல் அவர்கள் நல்ல ஒரு நிலையில் இருப்பாங்க. அப்படி இல்லாமல் தாதிரண்டாகிய தன்னம் பறவைகள் வேதிரண்டாகி வெறிக்கின்றவாறு, இப்படி இல்லாமல் எல்லாத்தையுமே இரட்டைத்தன்மையாக பார்த்துக்கிட்டு அந்த ஒரு பார்வை எல்லாமே ஒன்று தான் அப்படிங்கக்கூடிய தன்மை இல்லாமல் இரட்டைத்தன்மை பார்த்துக்கிட்டு அந்த உலக சுகங்களோடு சேர்ந்து இருக்கக்கூடியவர்களுக்கு முன்னேற்றம் அப்படிங்கிறது வந்து அவர்களுக்கு கிடையவே கிடையாது. ஸோ வேதிரண்டாகி வெறிக்கின்றவரை, ஸோ அவங்க வந்து அப்படியே வாழ்க்கை வந்து ஒரு வெறுமையாக வெறுப்பாக தான் அவர்களுடைய வாழ்க்கை அப்படிங்கிறது அவர்களுக்கு போய்கிட்டு இருக்கும் அப்படின்னு சொல்லக்கூடியது. அடுத்தது, நெய் நின்றெறியும் நெடுஞ்சுடரே சென்று மை நின்று எறியும் வகை அறிவார்கட்கு மை நின்று அவிழ்தரும் மந்திரமும் என்றும் செய் நின்ற செல்வமும் தீயதுவாமே. ஒரு தீபம் எப்படி எப்படி நெய் ஊற்றி அந்த திரி போட்டு வைக்கக்கூடிய வைக்கிற தீபம் வந்து அப்படி எப்படி நின்று எறியும், அதுபோல் மை நின்று எறியும் வகை அறிவார்கட்கு. மை நின்று எறியும்னு என்ன, மையினா இங்கே இங்கே தான் கண்ணுக்கு தானே போடுவாங்க, மை நின்று எறியும். அப்போ எங்கே புருவ மத்தியில் மை நின்று எறியும் வகை அறிவார்கட்கு, அதை எரிய வைக்க தெரிஞ்சவனுக்கு மை நின்று அவிழ்தரும் மந்திரமும் என்றும் செய் நின்ற செல்வமும் தீயது ஆமை. அந்த ஜோதி கனல் அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த தீ தான் வந்து எல்லாத்திற்கும் உண்டான அந்த ஆதியானது. அதை வேலை செய்ய வைக்க தெரிஞ்சவனுக்கு தான் உண்மையாலுமே அந்த இறைவனுடைய அனுகிரகம் அப்படிங்கிறது கிடைக்கும். அது எங்கே இருக்குது, இந்த மை நின்று எரியும், மை எங்கே போடுவாங்க கண்ணுக்கு போடுற இந்த கண்ணுக்குன்னா இங்கே போடுவாங்க. ஸோ கண்ணினுடைய பற்றி புருவ மத்தின்னு சொல்கிறாங்க பார்த்திங்களா. ஸோ இந்த இடத்துல ஆக்சுவலாக இந்த புருவ மத்திங்கிறது இங்கே காட்டிலும் இது தான் ஆக்சுவலாக புருவ மத்தி சரிங்களா. ஸோ அந்த இடத்துல தான் இறைனா, வேறு ஒன்றும் இல்லைங்க, அந்த இடத்துல பைனல் கிளாண்ட் இருக்குது. ஸோ அதுதான் நம்மளோட வந்து அந்த ஹையர் கான்ஷியஸ் மேலே இருக்கக்கூடிய ஆன்மலகம் கூட கனெக்ட் பண்ணக்கூடிய அந்த ஒரு விஷயம். இன்றைக்கி சயின்ஸ் ஆர்டிகல்ஸில் தேடினீங்கனாலும் கூட இன்றைக்கி மாடர்ன் சயின்ஸ் அது ஒத்துக்கிறாங்க சரிங்களா. ஸோ ஹையர் கான்ஷியஸ்னஸ் அப்படின்னு சொல்லக்கூடியது, ஸோ அதுதான் புருவ மத்தி அப்படின்னு சொல்லக்கூடியது. ஸோ அந்த இடத்துல இருக்கக்கூடிய அந்த கனலை எரிக்க வைக்க தெரிஞ்சவனுக்கு தான் முன்னேற்றம் அப்படிங்கிறது உண்டு அப்படின்னு சொல்கிறாங்க. அடுத்த பாட்டு, பாழி அகலும் எரியும் தீபோல் இட்டு ஊழி அகலும் உருவினை நோய்பல வாழி செய்து அங்கி உதிக்க அவை விழும் வீழி செய்து அங்கி வினை சுடுமாமே. நமக்கு இருக்கக்கூடிய வினைகளோ எந்த வினையானாலும் சரி, முன்வினை பயனானாலும் சரி, இந்த பிறவியில் நம்ம எடுத்து வந்த வினையானாலும் சரி, அதெல்லாமே நாம் கொண்ட நோய் எல்லாமே எப்போ குணமாகும் அப்படின்னு சொன்னால், அந்த அந்த திரி போட்டு ஒரு பெரிய ஒரு குழியில் இருக்கக்கூடிய குண்டால வந்து பெரிய திரி போட்டு ஏற்றணும் அப்படின்னு சொன்னால் அது எப்படி நின்று எரிஞ்சிக்கிட்டு இருக்கும், அதுபோல் உனக்குள்ள அந்த நெருப்பை எரிய வச்சு நீ பழகின அதற்குண்டான அந்த விஷயம் உனக்கு தெரிஞ்சுது அப்படின்னு சொன்னால் மட்டும்தான் உன்னுடைய வினைகள் எல்லாம் சுட்டு போகும், உனக்கு உன்னுடைய உடலில் இருக்கக்கூடிய நோய்கள் எல்லாம் தீரும். ஸோ அதனால் அதற்கு மேலே கவனம் வச்சு உன்னுடைய பழக்கம் அப்படிங்கிறத கொண்டு வர பார்த்துக்கோ அப்படிங்கிறார். அடுத்தது, பெருஞ்செல்வம் கேடென்று முன்னே படைத்த அருஞ்செல்வம் தந்த தலைவனை நாடும். செல்வம் அப்படிங்கிறது கேடு, இந்த உலகத்தில் இருக்கக்கூடிய செல்வம் அப்படிங்கிறது கேடு, அது தெரியும், அதுவும் இங்கே இருக்குது, அதையும் படைத்தது அந்த இறைவன் தான். வருஞ்செல்வத்து இன்பம் வர இருந்து எண்ணி அருஞ்செல்வத்து ஆகுதி வேட்க நின்றாரு. அதை தெரியும், அதை தெரிஞ்சும் அதனால் நமக்கு ஆபத்துங்கிறத புரிஞ்சுக்கிட்டு இறைவன் மேலே நாட்டம் கொண்டு அதன் வழி செல்லக்கூடியவர்களுக்கு தான் வருஞ்செல்வம் இன்ப வர இருந்து எண்ணி இறைவனை நாடும் பொழுது எனக்கு வரக்கூடிய செல்வத்தில் எனக்கு நிறைய சந்தோஷம் கிடைக்கும் அப்படிங்கிறத புரிஞ்சுக்கிட்டு அதை நாடி நின்று அருஞ்செல்வத்து ஆகுதி வேட்க நின்னார். ஸோ அதை தெரிஞ்சு நின்னக்கூடியவங்க ஒரே நிலைப்பாட்டோட இறைநனை போடவே தங்களுடைய வாழ்க்கையை கழிப்பார்கள். அவர்களுக்கே எல்லா விதமான செல்வ வளங்களும்
பெருகும் அப்படிங்கிற மாதிரியும் சொல்கிறோம். செல்வ வளம்னு இந்த செல்வம் இல்லை, இந்த செல்வம் சரிங்களா. அடுத்தது, உன் சுடரானை உழப்பிலி நாதனே, உன் சுடராகி என் உள்ளத்து இருக்கின்ற கண் சுடரோன் உலகு ஏழும் கடந்து அத்தன் சுடர் ஓமத் தலைவனும் ஆமை. உன் சுடரான் அப்படின்னு சொன்னால் ஒளி வடிவானவன் இறைவன் அப்படின்ட்டு, உழப்பிலி நாதனை அப்படின்னு சொன்னால் அழிவில்லாதவன் அப்படின்னு சொல்லி, அப்போது ஜோதி வடிவானவனும் என்றும் இருக்கக்கூடியவனுமான அந்த இறைவனை உன் சுடராகி என் உள்ளத்து இருக்கின்ற, எனக்குள்ளே இருக்கக்கூடிய என்னுடைய உள்ளம்னு என்ன, எண்ணங்கள் தான், என் எண்ணத்தில் இருக்கின்ற அந்த சோதி வடிவானவன் அழிவில்லாதவன் என்றும் இருக்கக்கூடிய அந்த இறைவனை கண் சுடரோன் உலகு ஏழும் கடந்த அத்தன் சுடர், தன்மைனா தன் சுடர் அப்படின்னு சொன்னால் தன்மையான குளிர்ந்த நெருப்பு தானா, ஆனால் குளுமையாக இருக்குமா, அது இனிமையாக இருக்குமா அந்த நெருப்பு, தன் சுடர் ஓமத் தலைவனும் ஆமை. ஸோ அப்படிப்பட்ட ஒரு அழகான இனிமையான அந்த இறைவனை என்னுடைய எண்ணங்களில் வச்சு நான் வந்து வழிபடணும். ஸோ இந்த இடத்துல எண்ணங்கள்னு என்ன, எண்ணமற்ற நிலையே அந்த இறைவனை நாடக்கூடிய அந்த ஒரு இடம். எங்கேன்னு பார்த்தோம் முன்னாடி, அதை விட்டு விட்டாக விஷயத்தை சொல்லிக்கிட்டே வந்திருந்திருப்பார். இப்படிப்பட்ட இறைவனை நீ வந்து துதிக்கணும், எங்கேருந்து துதிக்கணும், புருவமதியில் வச்சு பார்க்கணும். இந்த உலகத்தில் இருக்கக்கூடிய எந்த விஷயத்து மேலேயும் கவனம் இல்லாமல் அது ஒன்றே கவனமாக இருக்கணும். புரியுதுங்களா? இது அப்படியே அழகாக இருக்கிற மாதிரி இருந்துக்கிட்டே இருக்கும், ஆனால் விட்டு விட்டால் நம்மளுக்கு ஒவ்வொரு இடத்துல ஒரு ஒரு சின்ன சின்ன விஷயத்தை கொடுத்துக்கிட்டே வந்துகிட்டே இருப்பார். அதுக்கு தான் நம்மளுடைய கவனம் அப்படிங்கிறது இருக்கணும். அடுத்தது பாருங்களேன், ஓமத்துள் அங்கியின் உள்வுளன் எம் இறை, ஈமத்துள் அங்கி ரதம் கொள்வான் உளன், வேமத்துள் அங்கி விளைவு விளை வினைகடல், கோமத்துள் அங்கி குறைகடல் தானே. அதாவது எப்படி நம்மளுடைய அந்த யாக வேள்வி, அதாவது நம்ம செய்யக்கூடிய யாக வேள்வி தவம் அப்படிங்கிறத செய்யும் பொழுது நம்மளுடைய உள்ளத்தில் அந்த இறைவன் இருக்கானோ அதே போல் இறந்து கிடந்து, ஸோ ஒரு ஒரு வேளை நமக்கு அது பலிக்கலை, தவம் பலிக்கலை அப்படிங்கும்போது இறந்துட்டோன்னு வச்சுக்கோங்களேன், இந்த உடல் வந்து தன்னுடைய செயல்பாட்டை நிறுத்திடுச்சு இறந்துருச்சு, அப்போ இறைவன் போயிடுவாரா? இல்லை, நீ எப்படி உயிரோடு இருக்கும்பொழுது உனக்குள்ளே இறைவன் இருந்தாரோ இறைவன் அதே இடத்துல தான் இருக்கார். ஏன்னா இறைவன் எங்கும் இருக்கக்கூடிய அந்த இடம், நீ உயிரோடு இருக்கும்போது ஒரு வேலையை செஞ்சுட்டு இருந்தார்னா, நீ இருந்ததுக்கு அப்புறமும் ஒரு வேலையை செஞ்சுட்டு இருப்பார். ஸோ இறைவனுக்கு என்றைக்கும் அழிவில்லை, அவர் எங்கேயும் போகிறதில்ல, அவர் அங்கேயே தான் இருக்கார். அப்போது அதை உணர்ந்து நீ வந்து சீக்கிரமாக அந்த உரிய காலத்திலேயே நீ எல்லா வேலையும் செஞ்சிடணும். அப்படி செய்யலைன்னா வேமத்துள்ளங்கி விளைவு வினை கடல், உனக்கு வந்து அதிகமாக உன்னுடைய வினைக்குண்டான கடல் அதிகமாகிட்டே இருக்கும், கடல் போல் விரிஞ்சிருமா உன்னுடைய வினைகள் எல்லாமே. கோமத்துள்ளங்கி குறைகடல் தானே, ஸோ அந்த வினையான கடலை வந்து நீ தாண்டறதுக்கு இல்லாமல் குறைகடல் தாண்டி நீ வந்து செத்து போயிடுவேன். ஸோ அதனால் புத்தியுள்ள போதே இளமையுள்ள போதே, இந்த வார்த்தைகள்லாம் முன்னாடி வந்திருக்குல்ல, இளமையில் இருக்கும்போதே எல்லாத்தையும் பண்ணிடு, ஸோ புத்தியோடு எல்லாத்தையும் நடந்துக்கோன்னு முன்னாடி பாடினார் பார்த்தீங்களா, ஸோ அதை இங்கே லிங்க் பண்ணி பார்க்கணும். ஸோ அப்போ உனக்கு தக்க பருவத்தில் தக்க காலத்தில் நேர அளவு சொல்லிட்டார் பார்த்தீங்களா, அந்த யாமம்னு சொல்லி நேர அளவு சொன்னார்ல, அப்போ அந்த நேரத்தில் இறை வழிபாடு அப்படிங்கிறத தொடர்ந்து பண்ணிகிட்டே இரு. உன்னுடைய எண்ணங்களில் வாழக்கூடிய இறைவனுக்கு அதிகமான முக்கியத்துவம் கொடு. உலக வாழ்க்கையில் உன்னுடைய நினைப்புகளை போட்டு படைஞ்சிக்கிட்டே இருக்காத. இதெல்லாம் உன்னை வந்து குறைகடல் தாண்டனவனாக போட்டு தள்ளிடும், திருப்பியும் பாதிக்கடல் நீங்கிறதுக்கு திரும்பி இங்கே வர வேண்டியிருக்கும். ஸோ அதனால் கவனமாயிரு அப்படின்னு. கடைசி பாட்டு 223வது பாட்டு, அங்கி நிறுத்தும் அருந்தவர் ஆரணத்து, அங்கி இருக்கும் வகை அருள் செய்தவர், எங்கும் நிறுத்தி இழைப்ப பெரும்பதி, பொங்கி நிறுத்தும் புகழது ஆமை. ஸோ நம்மளுடைய அந்த புருவ மத்தி அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த யோக கனலை நம்மளுடைய சிரசுக்கு கொண்டு போக தெரிந்தவர்கள், ஸோ அங்கி இருக்கும் வகை அருள் செய்தவர், ஸோ அங்கே இருக்கக்கூடிய அந்த விஷயத்தை தெரிஞ்சுக்கிட்டவங்க, எங்கும் நிறுத்தி இழைப்ப பெரும்பதி, அவங்க ஒன்ஸ் அந்த விஷயத்தை தெரிஞ்சுக்கிட்டோன்னு வச்சிங்களேன், அவங்க எங்கே இருக்காங்க என்ன பண்ணுறாங்க அதை பற்றியெல்லாம் இல்லை, எங்கே இருந்தாலும் எந்த நேரத்திலையும் எல்லா இடத்துலையும் அவர்களால் அந்த ஒரு மனோநிலையிலையும் அந்த இறைவனை நித்தம் துதித்திருக்கக்கூடிய அந்த ஒரு நிலையில் அவர்களால் இருக்க முடியும், பொங்கி நிறுத்தும் புகழ் அது ஆமை. அப்படி இருக்கக்கூடிய அந்த ஒரு ஒரு நிலை அப்படின்ட்டு பார்த்திங்களா, அதுதான் சரியான நிலை அப்படின்னு சொல்லி. ஸோ திருப்பி ஒரு கேள்வி கேட்கலாம், இவ்வளோ தூரம் பார்த்ததற்கு பிறகு ஒரு நீங்கள் கேள்வி கேட்கலாம், இதனால் எனக்கு என்ன பயன்? கரெக்ட், இது எல்லாருக்கும் உண்டானது கிடையாது. அந்த வழியில் நாட்டம் கொண்டு போகக்கூடியவர்களுக்காக சொல்லப்பட வேண்டிய சொல்லக்கூடிய ஒரு சில விஷயங்கள் இது எல்லாமே. ஸோ எனக்கு வந்து இறை வழிபாடு தான் முக்கியம், இறைவனை துதித்து நிற்பது தான் முக்கியம், நான் வந்து அந்த தபோ வாழ்க்கைக்கு போகிறேன், இந்த உலக வாழ்க்கையிலேருந்து என்னையே விடுத்து நான் வந்து ஆன்ம முன்னேற்றத்திற்காக போகிறேன்னு சொல்லக்கூடியவர்களுக்கு உண்டான உபதேசங்கள் தான் இது எல்லாமே சரிங்களா. ஸோ இந்த 15 பாடல் இன்ஃபர்மேட்டிவான விஷயங்களும் உண்டு, நிறைய விஷயங்களை இப்போ நம்ம பயமுறுத்துற மாதிரியும் சொல்லி வச்சுருக்காரு இல்லைங்களா, பிடிச்சிருந்துருக்கோம், இன்ஃபர்மேட்டிவாக இருந்திருக்கோம்னு நம்புகிறேன். கண்டிப்பாக முயற்சியும் பயிற்சியும் தேவை, கண்டிப்பாக நம்மளும் நம்மனாலும் இறைவனை பார்க்கவும் முடியும், உணரவும் முடியும், இறைவனாகவே ஆகவும் முடியும். அதற்குண்டான வழிமுறைகள் எல்லாமே
திருமூலர் சொல்லியிருக்கார். பின்னாடி வர வர இன்னும் அப்படி பார்த்துட்டே வரலாம். ஸோ இதுதான் இன்றைக்கு உண்டான செய்தி. பிடிச்சிருந்துருக்கும், இன்ஃபர்மேட்டிவாக இருந்திருக்கும் நம்புகிறேன். நாளை வேறு ஏதாவது ஒரு சுவாரஸ்யமான செய்தியில் சந்திப்போம். அதுவரையும் தொடர்ந்து நினைந்திருங்கள். நான் உங்களிடத்தில் இந்த பணி. நன்றி.